இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னு பாக்கலாங்க. ஒரு வானல்ல கொஞ்சமா கொத்தமல்லி, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, மூணு வரமிளகா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா பூண்டுங்க, ஒரு மூணு பெரிய வெங்காயம், நாலு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா கார சட்னி தான் அரைக்க போறேன். கூட வந்து மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாங்க. புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சத கொஞ்சமா கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து தோசை தான் ஊத்த போறேன். ஆனியன் தோசை தான் ஊத்த போறேன். அவனுக்கு குட்டி குட்டி தோசையா, அதுவும் சின்ன சின்ன தோசையா நான் ஊட்டி வச்சிருக்கேன். அது மேல நல்லா நெய் விடலாங்க. தோசை மேல சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை கொஞ்சமா தூவிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கேரட் போட்டுக்கலாம். அந்த கேரட் போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா பொடி போட்டுக்கலாங்க, இட்லி பொடி போட்டுக்கலாம், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இட்லி பொடி சேர்த்திக்கங்க. அடுத்ததான் வந்து நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சமா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே அழுத்தி விட்டு நம்ம தோசையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. மேல அந்த தோசைக்கு மேல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். மறுபடியும் நெய் விட்டதுக்கு அப்புறம் தோசை ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிடலாம். இப்ப ஆனியன் தோசை, அதுக்கப்புறம் கார சட்னி, கூடவே வந்து வேக வச்ச முட்டை, அதுல வந்து உப்பும் மிளகும் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு தான் ஸ்நாக்ஸா எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்து உளுத்தங்கஞ்சி இன்டர்வல்ல குடிக்க ஊத்தி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், விகாஸ் லஞ்ச் ரெடி.